Hi friends, welcome to Quality the Girls channel. In our channel, weekend and we will eat lunch and we will eat non-veg. காலையிலே பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் போயிட்டு ஒரு 1/2 கிலோ மட்டனும் 1/2 கிலோ சிக்கனும் எடுத்து வந்துட்டாங்க. இப்ப ரெண்டுதியுமே நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்க போறேன். இப்ப க்ளீன் பண்ண மட்டனை பாத்தீங்கன்னா ஒரு குக்கர்ல போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதுல ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்கேன். அதிலிருந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போட்டுக்க போறேன். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கறேன். இரண்டையும் சேர்த்துட்டு குக்கரை வந்து என்னோட குக்கர் வந்து ஒரு 7-8 விசில் விட்டாதான் நல்லா வேகும். உங்க குக்கர் தகுந்த மாதிரி நீங்க வந்து விசில் விட்டு ஃபர்ஸ்டே மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சைடுல பாத்தீங்கன்னா சாதம் வெந்துட்டு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ஒரு மசாலா பொடி அரைச்சுக்கிறேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகு, 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா கொரகொரப்பா அந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எப்பயுமே குக்கிங்க்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா மசாலா ஐட்டம் என்னென்ன பொருள்லாம் தேவையோ எல்லாத்தையுமே நான் வந்து ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ வந்து நமக்கு சமையல் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். வந்து ஃபர்ஸ்ட் சிக்கன் வறுவல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம். அதுக்கு வந்து ஒரு நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. அதுக்கு வந்து 2லேருந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ரெண்டு பட்டை, 4-5 லவங்கம், 7 இதெல்லாம் நல்லா பொழிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொடியாக வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன், மட்டன் குழம்புக்கும் சிக்கன் வறுவலுக்கும். இப்போ பாதி வந்து சிக்கன் வறுவலுக்கு சேர்த்துக்கிறேன். நான் வந்து வெங்காயம் கட் பண்ணலைங்க, சாப்பரில் போட்டு பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் சீக்கிரமே வதங்கிடும். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் வதங்கிறதுக்கு மட்டும். இந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மத்திய வதங்கணுங்க. அப்படி வதங்கினா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா இந்த அளவு உங்களுக்கு கலர் மாறி இருக்கு பாருங்க. ஓரளவு நல்லா செவந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் ஃபுல்லாக போகணும். அயன் பேன் இல்லைன்னா நான்ஸ்டிக்னா உங்களுக்கு அடி பிடிக்காது. மற்றபடி இந்த அலுமினியம் பேன் அந்த மாதிரி வானலில் செஞ்சோம்னா அடி பிடிக்கும். அதனால கொஞ்சம் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மட்டன் குழம்புக்காக தேங்காய் மட்டும் அரைச்சிக்கலாம். ஆல்ரெடி வந்து மிளகு, ஜீரகம், சோம்புலாம் வந்து தனியாக பொடி பண்ணி வச்சிட்டேன். அதனால் இப்போ வந்து வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சிக்கலாம். இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கசகசா முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா கூட்டோட பச்சை வாசம்லாம் ஃபுல்லாக போகி நல்லா இப்போ வதங்கி சுருண்டு வந்துருச்சு. இந்த டைமில் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியுமே நான் வந்து கட் பண்ணலங்க, இந்த மாதிரி சாப்பரில் போட்டு வச்சுருக்கேன். அதனால் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இந்த ஒரு பாதி சேர்த்துக்கலாம். மொத்தமாக வந்து 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதுதான் வந்து ரெண்டுத்துக்குமே 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ சிக்கனுக்கு அப்படியே ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலாத்தூள். கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் சும்மா கலருக்காக தான், காரம்லாம் அதில் பெருசாக இருக்காது. ஏன்னா நாங்கள் வீட்லேயே அரைச்சி வச்ச காரத்தூள். காஞ்ச மிளகாய் வாங்கி காய வச்சு 1 கிலோ மிளகாவுக்கு 100 மஞ்சள் போட்டு நான் எப்பயுமே அரைச்சி வச்சுப்பேன். அந்த மிளகாத்தூள்லேருந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அது நல்லா காரமாக இருக்கும். கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கும் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான்வெஜ்ஜை பொறுத்தளவு தாளிப்புலாம் ஒன்று தாங்க. இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் வேணும்னா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாசனெலாம் நல்லா போயிடுச்சு. வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள்தூளை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மசாலாவோட நல்லா சேர்ற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம நல்லா திக்காக வறுவல் மாதிரி தான் பண்ண போகிறோம். டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மிளகு, ஜீரகம், சோம்புலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேணாம், கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த சிக்கனை வந்து இப்போ நம்ம வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயம் வதக்கிறதுக்கு. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துடலாம். ஏன்னா சிக்கன் வேகும் போதே நம்ம உப்பு சேர்த்தா தான் அந்த உப்புலாம் வந்து நல்லா இறங்கும்.
ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு லெட்டு போட்டு மூடிடுங்க. சிக்கன் நல்லா வேகணும். இப்போ அடுத்து வாங்க நம்ம மட்டன் குழம்பு வந்து தாளித்ததோடு இருக்குது. இப்போ அதில் வெங்காயம் சேர்த்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு கொத்து கருவேப்பிலை. அந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மட்டனுக்கு வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கூட சேர்த்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம சிக்கனுக்கு சேர்க்கிறத விட கொஞ்சம் கூட சேர்க்கணும். ஆல்ரெடி வந்து நான் வந்து மட்டன்லேயுமே சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன். சேர்த்து கொஞ்சம் நான் வதக்கிட்டோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் ஃபுல்லாக போயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். இதுலேயும் மசாலா சேர்த்துடலாம். மஞ்சள் தூள். மட்டன் குழம்புக்கு வந்து நான் கரம் மசாலா ரொம்ப கம்மியாக தாங்க சேர்ப்பேன். சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு தான். இது நான் மெயினாக சேர்க்குறது பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். மிளகாய் மல்லிலாம் சேர்த்துறப்போம் இல்லைங்கன்னா அந்த மிளகாத்தூள் தான் நான் சேர்ப்பேன். ஒரு 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள். காரம்லாம் பெருசாக இருக்காது. வீட்டு குழம்பு மிளகாத்தூளே நல்லா காரமாக தான் இருக்கும். அப்படியும் நமக்கு வந்து காரம் நல்லா தேவை அப்படின்னா கொஞ்சமாக காரத்தூள் வேணால் சேர்த்துக்கலாம். அது வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறேன், 1 டீஸ்பூன். மசாலா நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம குழம்பு தான் வைக்க போகிறோன்றதால கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம் அந்த மசாலாவை. இப்போ இது நல்லா கொதிச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனெலாம் போகிறதுக்குள்ளே சிக்கன் வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணலாங்க. நல்லா முக்கால்வாசி வெந்துச்சு. நம்ம சேர்த்து இது இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டி நல்லா திக்காக வரணும். அதனால் இதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக வைக்க வேணாம், ஓப்பன்லேயே வச்சு அப்படி வேக வச்சுக்கலாம். பாருங்க நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து வேணும்னா நிப்பாட்டிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அரைச்சி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். சேர்க்காமலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் கருவேப்பிலையில் தூக்கிக்கலாம். சிக்கனுக்கு மெயினே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தாங்க. கருவேப்பிலை நல்லா சூப்பராக ஒரு வாசனை கொடுக்கும் சிக்கனுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கருவேப்பிலை வந்து சிக்கனில் சேர்த்தா. ஒரு பொடி நமக்கு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து கொஞ்சமாக அப்படி தூவிட்டுருக்கோம். மிளகு, ஜீரகம், சோம்பு பொடி. சேர்த்துட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பிரட்டு பிரட்டி நிப்பாட்டிடுங்க. இந்த சிக்கன் வறுவலை பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றிட்டேன். அந்த சிக்கன் வறுத்த பேன் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து சுட சுட சாதம் போட்டு அதை அப்படியே பிரட்டி சாப்பிட்டோன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க மட்டன் குழம்போட அந்த மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. பச்சை வாசனை ஃபுல்லாக போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச மட்டன் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் தண்ணி வச்சேன், நான் தண்ணியோட சேர்த்துக்கேன். நிறைய தண்ணி இருக்குதுன்னா இப்போ வந்து மட்டன் ரசம் வைப்பேன், பட் இன்னைக்கு நிறைய தண்ணி இல்லை. நம்மளுடைய தான் நம்ம மசாலாலாம் வேக வச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நான் எப்பவும் தேங்காவோட மிளகு ஜீரகம் சோம்பு சேர்த்து அரைப்பேன், பட் இன்னைக்கு தனியாக அரைச்சதுனால அந்த பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மிளகு ஜீரகம் பொடி வந்து மட்டனுக்கு எப்பயுமே கம்மியாக தாங்க சேர்க்கணும், சிக்கனுக்கு நிறைய சேர்க்கணும். பாருங்கள் நல்லா தண்ணியாக தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னா நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கருவேப்பிலை மல்லி தூவி இப்போ இறக்கிட்டோம். வந்து மாற்றிடலாம். சாப்பாடு எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசம் ரெசிபி மட்டும் நான் அடுத்த வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த நம்ம பண்ண எல்லா ரெசிபிஸுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து நம்ம சேனல்ல எந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்க. குவாலிட்டி தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.